இன்னைக்கு நம்ம கௌரி ரிவ்யூஸ் அண்ட் டிப்ஸ்ல வீட்லயே வந்து பேபிக்கு பியூர் காட்டன்ல ரீயூசபிள் நாப்கின்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பியூர் காட்டன் வேஸ்டி அது மாதிரி வாங்கிதான் நான் ரெடி பண்ணேன். இல்லைன்னா வந்து நீங்க பியூர் காட்டன் கிளாத் வந்து ரன்னிங் கிளாத் கிடைச்சா கூட நீங்க எடுத்துக்கலாம். நான் வந்து வேஷ்டி வாங்கி அதை வந்து சுத்தமா ஒரு 7-8 வாஷ் பண்ணி கஞ்சியே இல்லாம நல்லா சாஃப்டா பண்ணிட்டு பியூர் காட்டன் வேஷ்டியில நான் ரெடி பண்ணேன். இது வந்து இதனோட சைஸ் வந்து ஒரே ஸ்கொயரு. ஜஸ்ட் பார்ன்க்கு வந்து பிறந்த குழந்தைக்கு ஒரு 2.5-3 kg எடை உள்ள ஒரு குழந்தைக்கு வந்து 28x28 inches வந்து கரெக்டா இருக்குது. கொஞ்சம் க்ரோன் அப் ஆயிடுச்சுன்னா ஒரு 4 kg 5 kg அளவுக்கு அந்த பேபி வளர்ந்துருச்சுன்னா 30x30 inches அந்த ஸ்கொயர் வந்து கரெக்டா இருக்கு. இது வந்து ஜஸ்ட் பார்ன்ல இருந்து ஒரு 4-5 months குழந்தை வரைக்கும் இந்த சைஸ் யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த மாதிரி வேஷ்டியை வந்து ஸ்கொயர் ஸ்கொயரா 30x30 வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதை ஓரம் ஜஸ்ட் கர்ச்சீஃப் ஓரம் அடிக்கிற மாதிரி அடிச்சு எடுத்துக்கணும். அவ்வளவுதான். இந்த ஸ்கொயர் வந்து நான் எப்படி ஃபோல்டு பண்றதுன்னு உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முந்தி வந்து ஒரு வேஸ்டி வந்து வேஸ்ட் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் எப்படி 30x30 வந்ததுக்கு அப்புறம் மீதி கொஞ்சம் கார்னர்ல வால்வாலாம் நின்னுச்சுன்னா அதை கூட வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி பீசஸ் வந்து நான் நடுவுல ஜாயின் கொடுத்து இந்த மாதிரி அதையும் 30x30 பண்ணிட்டேன். இங்க இந்த ஜாயின் வந்து உருத்தாத மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தைச்சதுனால பேபிக்கும் உருத்தாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜரிகை இல்லாத வேஷ்டி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இது வந்து ஒரு பார்டர் வேஷ்டியோட காட்டன் பார்டர் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து உருத்தவே இல்லை சுத்தமா, அதனால இதை நான் ரிமூவ் பண்ணவே இல்லை. ஜரிகை பார்டர்லாம் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க வந்து 4 மூலம் வேஷ்டி 8 மூலம் வேஷ்டி அப்படின்னு வருது. நார்மலா ஒரு 4 மூலம் வேஷ்டியில வந்து ஒரு 3 பீஸ் வந்து இந்த மாதிரி வருது 30x30ல. 8 மூலம் வேஷ்டியில வந்து ஒரு 6-7 பீஸ் வருது. அந்த பிட் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணோம்னா ஒரு 7 பீஸ் நம்ம ரெடி பண்ணலாம். நார்மலா வந்து இப்படி வந்து ஒரு ட்ரையாங்கிளா போட்டு இப்படி பேபி வச்சு இப்படி கட்டிடுவோம் நம்ம. அப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து யூரின் போனவோ மோஷன் போனவோ அது வந்து கீழே ஃபுல்லா வலிஞ்சு நம்ம மேலே எல்லாம் இறங்கிரும். அந்த யூரின் வந்து கீழே பெட்ல அந்த மாதிரி இறங்கி வந்துடும். அப்படி வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான் அது. இதை இப்படி குறுக்க ஈக்குவலா மடிச்சு இந்த கார்னர்லாம் ஒழுங்கா இருக்க மாதிரி வச்சுட்டு மறுபடியும் அதை இப்படி குறுக்க வந்து மறுபடியும் ஒரு ஸ்கொயரா ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீட்டா இந்த 4 முனையில இந்த 1 முனைய கையில எடுத்து இந்த கார்னர்ல இருந்து அப்படியே அந்த கார்னருக்கு ஒரு லைன் மாதிரி கொண்டு போனீங்கன்னா இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இப்ப இத அப்படியே ஜாக்கிரதையா திருப்பிக்கலாம். நம்ம இப்ப திருப்பிட்டோம். அந்த ட்ரையாங்கிள் வந்து பேக் சைட் போயிடுச்சு. இந்த இடத்துல இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இத அப்படியே 3 மடிச்சுக்கணும். மடிச்சு இது இந்த இடத்துல சென்டரா கொண்டுட்டீங்கன்னா சென்டர்ல திக்கா ஒரு பேட் வந்து நேச்சுரலாவே கிடைச்சிரும் நம்மளுக்கு. இந்த மாதிரி இப்படி திக்கான இதுல வந்து பேபிய வந்து இப்படி சென்டரா போட்டுட்டு இத வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிட்டு இத ரெண்டையும் இப்படி ஃபோல்டு பண்ணி பின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா முடிச்சு கூட போட்டுக்கலாம். நீங்க இந்த இடத்துல இப்படி கொண்டு ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு முடிச்சு போட்டுருங்க. போட்டுட்டு இந்த பேட் இருக்கு இல்லையா சென்டர் பேடு, அதை இப்படி மடிச்சு திருப்பியும் அதுக்குள்ள ஒரு முடிச்சு போட்டிங்கன்னா ஸ்ட்ராங்கா நின்னுக்கும். யூரின் போனா கூட வெட்டாகும். கண்டிப்பா டயப்பர் மாதிரி சுத்தமா வெளியவே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். வெட்டாகும், பட் வந்து வலிஞ்சு அந்த யூரின் வந்து கீழே வரைக்கும் வந்து வலிஞ்சு வராது. நீங்க நார்மலா துணி வாஷ் பண்ணி வந்தோடனே இந்த மாதிரி மடிச்சு மடிச்சு இப்படி எடுத்து இந்த நாப்கின் மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்பப்ப பேபிக்கு எடுத்து போடுறதுக்கு மாத்திரத்துக்கு ஈஸியா இருக்கும். அப்ப உடனே பேபிக்கு மாத்திர டைமுக்கு நம்ம மடிச்சிட்டு இருக்க முடியாது. யூஸ்வலா துணி காஞ்சு வந்தோடனே நான் இந்த மாதிரி மடிச்சு வைப்போம் இல்லையா, அதை வந்து இதே மாதிரியே ஃபோல்டிங் போட்டே மடிச்சு வச்சிருவேன். நான் ஒரு 20 துணி ரெடி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வாஷ் பண்ணி வந்தோடனே அந்த 20 வந்து மடிச்சு வைக்கும் போதே இந்த ஃபோல்டிங் போட்டு மடிச்சு வச்சுக்கோங்க.
ஃபோல்டிங் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக மறுபடியும் மடிச்சு காமிக்கிறேன். துணியை ஸ்கொயரா மடிச்சுட்டு ஒரு முனையை எடுத்து ஒரு ட்ரையாங்கிள் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே திருப்பிட்டு இந்த ஸ்கொயரா இருக்க போர்ஷனை மூணா மடிச்சிருங்க. இந்த மாதிரி நாப்கின்ஸ் தான் மடிச்சு எடுத்து வச்சுக்கேன். நடுவுல பேட் வச்சீங்கன்னா அது திக்கா இருக்கும், அது காயாது. பட் இதுல வந்து வெட்டாயிடுச்சுன்னா நம்ம இதை வந்து கழட்டிட்டு இது இப்படி ஜஸ்ட் ஓபன் பண்ணா சிங்கிளா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அழகா வாஷ் பண்ணாலும் சீக்கிரமாவே காஞ்சிருது. வாஷிங்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸ்பெஷலி பேபிக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. பேபியோட ஸ்கின்னுக்கு வந்து அது ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்றேன். நீங்க வந்து நைட் டைம்ல வந்து டயப்பர் அந்த மாதிரி யூஸ் பண்ணா கூட பகல் டைம்ல இந்த மாதிரி நாப்கின்ஸ் வந்து யூஸ் பண்றது பேபிக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒரு நாளைக்கு சுமாரா ஒரு 15-20 நாப்கின் தேவைப்படும். நீங்க ஒரு 2 நாளைக்கு தேவையான ஒரு 40 பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அது கையில வாஷ் பண்றதுனாலும் வாஷ் பண்ணிட்டு லாஸ்டா கொஞ்சம் டெட்டால் வாஷ் பண்ணி சன்லைட்ல காய வச்சிட்டோம்னா பேபிக்கு ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கும். இல்லனா நீங்க வந்து ஒரு வாட்டி அலசிட்டு எல்லாத்தையும் மொத்தமா வாஷிங் மிஷின்ல போட்டும் வாஷ் பண்ணிட்டு லாஸ்டா வந்து டெட்டால்ல ரின்ஸ் பண்ணிட்டு சன்லைட்ல காய வச்சுட்டீங்கன்னா ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது குழந்தைங்க இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்கிறதுக்கு மறக்காம கௌரி ரிவ்யூஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே கௌரி சமையல் அறையில பேபி ஃபுட்ஸ் பத்தி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணா நீங்க அதுல போய் பாத்துக்கோங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய்.